بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون ان يتطهروا والله يحب المطهرين السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد கணவன் மனைவி இடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை முறையாக செய்வது கூட ஒரு நன்மை ஒரு இபாதத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் திருமறிய குரான் அல்ல சூரத்தொன் நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் பில் மாதைய மனைவி இடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதும் அல்லாஹவுடைய கட்டளையாக இருக்கிறது எப்படி தொழுவுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளையோ நோன்பு வையுங்கள் என்பது அல்லாஹவுடைய கட்டளையோ இந்த கட்டளைக்கு ஒருவன் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவானோ தண்டிக்கப்படுவானோ அதே போன்று அல்லாஹவுடைய கட்டளை உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்பதும் அல்லாஹவுடைய கட்டளை இடகரணத்தால மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியா செய்யணும் அவங்கள்ட்ட நல்லா நடக்கணும் இந்த வசனம் தெளிவான சான்று என்பது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் சாபாக்க சொல்லுவாங்க ஹைரூக்கும் ஹைருக்கும் ஆனா ஹைரூக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யார் மனைவியிடத்தில் சிறப்பாக நடந்து கொண்டு நல்லவன் சிறந்தவன் என்று மனைவியிடத்தில் பெயர் வாங்குகிறாரோ அவரே உண்மையில் நல்லவராக இருக்கிறார் அவரே அல்லாஹவிடத்தில் சிறந்தவராக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் செல்லம் சஹாபாக்கள் சொல்லிருக்கிறாங்க எனவே மனைவியிடத்தில் நல்ல முறையில் சிறப்பான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் மனைவியிட்ட மென்மையா நடக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து ரசூலா சொல்றாங்க பெண்கள் என்பவர்கள் வளைந்த எலும்பை போன்றவர்கள் பெண்களை படைத்திருக்கிறான் பெண்கள் வளைந்து எலும்பை போன்றவர்கள் அந்த வளைந்து போன ஒரு எலும்பை நாம் திடீரென்று நேராக நிமிர்த்த முயற்சித்தால் அது நிமுறாது மாறாக உடஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சித்தால் அது நேராக ஆகுமா இல்லையா அது மாதிரி மனைவியின் சில பேச்சுக்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் சில குணங்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் சில செயல்பாடுகள் நடத்தைகள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் தடாலடியான மாற்றத்தை நீங்கள் உருவாக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உபதேசம் பண்ணி மனைவியை நீங்கள் திருத்துங்கள் அப்ப மனைவிட்ட கூட மென்மை மென்மாய நடந்துக்கருங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வந்து பேசுகிறது அது மாத்திரம் அல்லாமல் ரசூல் இல்லாஹிஸ்லால செல்ல மனைவி அன்ப காட்டினாங்க பாசத்தை காட்டினாங்க இமா புகாரி தங்களுடைய சஹிவுல் புகார் இல்ல ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்ணிருக்கிறாங்க முன்னால் நடந்த ஒரு வரலாற்று செய்தி அபு ஜரு என்று சொல்லக்கூடியவர் இந்த அபு ஜரு மனைவி நல்ல முறையில் நடந்து கொண்டவர் மனைவி நல்லவர் என்று பேர் வாங்கினவரு நபிகள் நாயிசல்ல அபூசர் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க நன்றாக நடந்து கொண்டாரோ மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லாவிதமான கடமைகளை செய்தாரோ அது மாதிரி நான் என்ன செய்வேன் உனக்கு செய்வேன் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்கன்னு ஹரீஸ்வரது அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரை மனைவியை பொறுத்தவரை நம்மளோடு தங்கணும் நம்மளோடு இருக்கணும் நம்மள்கிட்ட பேசணும் நம்முடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்படுவாங்க அப்ப மனைவி வீட்டை நம்ம தங்குறது நம்முடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட சொல்றது அவங்களுடைய கருத்துக்கள் என்ன செய்யறது நம்ம அது அதுகூட மார்க்கம் அவங்கள்ட்ட பேச என்ன செய்யணும் நேரத்தை ஒதுக்கணு செல்லம் மனைவி பேச நேரத்தை ஒதுக்கணாங்க உதாரணமா ஒரு ஹதீஸ் வருது மதீனாவுடைய பள்ளிவாசல் ஒரு பெருநாள் உடைய நாள் அப்ப அபிசீரிய மக்கள் வந்து விளையாடுவாங்க அவர்கள் விளையாடுகிற போது ரசூல் அந்த விளையாட்ட ரசூல்லாவும் பாக்குறாங்க ஆயிஷா என்ன பண்ணாங்க அத பார்க்க வச்சாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது அதே மாதிரி வந்து இஸ்வால செல்லம் மசூரா பண்றாங்க அவங்க அல்லாஹ்வுடைய தூதரு அவங்களுக்கு அல்லாட்டி வகி வருகிறது வகி வரக்கூடிய நபிகள் செல்லம் மனைவிட்ட வந்து மஷூரா பண்ணாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது மனைவிக்கு உதவி செஞ்சாங்க சமையல் உள்பட உதவி செஞ்சாங்க மனைவிக்கு என்று ஹதீஸ் பேசுகிறது அது மாதிரி நாம் மனைவி மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள் அவர்களுக்கு செலவு செய்கிறோமே இல்லையா இம்மா புகாரி தங்களுடைய புகாரில ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸா பதிவு பண்றாங்க இல அகிலிஹி ஒருத்தனுடைய மனைவி செலவு செய்கிறாரே கூட சதக்காவாக இருக்கிறது அதுகூட நன்மையாக இபாதத்தாக இருக்கிறதே என்ற இந்த ஹதீஸை பதிவு அப்ப சகோதரர்களே நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் நல்லவர் என்று பெயர் வாங்க வேண்டும் அதுகூட ஒரு நன்மை ஒரு இபாதத் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நபிகள் நாயர் கலை செல்லம் மனைவியை எப்படி நன்றாக நடந்து கொண்டார்களோ நல்லவர் என்று பெயர் வாங்கினாங்களோ அதே போன்று பெயரை பெறக்கூடிய எண் மக்களாக நாம் அனைவரையும் அல்ல ஆக்கி என்ற துவாவோடு முடிக்கிறேன் வாஹ்ரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்